ஒரு திரைப்படத்துல ஒரு காட்சி உண்டு, சமீபத்தில் வந்த ஒரு திரைப்படம். அதில் வந்து ஒரு சலூன் கடை இருக்கும், சந்தானமும் ஆர்யாவும் நடித்த. அப்போ அந்த சலூன் கடையில் வந்து பெயர் வந்து தலை தளபதி அப்படின்னு இருக்கும். தலை தளபதி ஒன்று தலைன்னு சொல்லு, இல்லைன்னா தளபதினு சொல்லு. அது என்னடா தலை தளபதி அப்படின்னு கேட்பேன். இதை வந்து நீங்கள் அப்படியே திருப்பி தமிழர்னு சொல்லு, இல்லைன்னா தெலுங்கர்னு சொல்லு, மலையாளின்னு சொல்லு, மராட்டியர்னு சொல்லு, ஏதோ ஒன்று ஒரு தேசிய அடையாளத்தை சொல்லு. அது என்ன திராவிடர்? இந்த இந்த காவடி நீங்கள் அப்படியே இதை திருப்பி உங்களுக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பொருத்தமாக இருக்கும். இந்த திராவிடம் அப்படிங்கிற அடையாளம் இருக்கு இல்லையா, இது வந்து இன்னைக்கு கேள்வி கேட்குற அதை விமர்சிக்கிற எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில் பெண்குளத்தில் அந்த திராவிட பெண்குளத்தில் இருந்து இல்லைன்னா அதன் மீதான ஒரு ஈர்ப்பு சார்ந்து தான் வந்திருப்பாங்க. ஸோ அப்படியான ஒரு ஈர்ப்பில் தான் நானும் வந்துட்டேன். எனக்கும் திராவிடம் பிடிக்கும், எனக்கும் பெரியார் பிடிக்கும். அந்த ஒரு வாசிப்பு தளத்தில் இருந்தால் நானும் இந்த களத்துக்கு வந்திருக்கேன். ஸோ அந்த சூழலில் தோழர் மணிரசன் அவர்களுடைய இந்த புத்தகம் இருக்குல்ல, அது வந்து எங்களுடைய ஒரு இளம் வாசகன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் எங்களுடைய நாங்கள் அந்த திராவிடத்தின் மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கை, அந்த ஒரு ஒரு போலித்தனமான கட்டமைப்பு உருவாக்கம், இது எல்லாத்தையுமே வந்து தகர்த்து துவைச்சி தொந்து விட்டு. ஓங்கி அடிச்சா ஒன்றரை டைம் வெயிட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அத மாதிரி நீங்க எந்த எந்த வகையான இதுக்கு வந்து மறுப்பும் பதிலுரையும் கொடுக்க முடியாத அளவுக்கு நீங்க, நான் இந்த கேள்வி வச்சோம்னா நீங்க பதிலுக்கு இந்த ஒரு பதில் சொல்லுவீங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல, வாய்ப்பு இருக்குல்ல, அப்படியான எந்த வாய்ப்பும் கொடுக்க முடியாத அளவுக்கு எல்லா வகையிலும் நீங்க என்னென்ன கேள்வி கேட்பீங்க அதுக்கு இதுதான் பதில் அப்படிங்கிறத வந்து மொட்டு மொத்தமா அலசி ஆராய்ஞ்சி எடுக்க. நான் சொல்றது என்னன்னா, தமிழர் தமிழ் சார்ந்த சிந்தனை உடைய அத்தனை பேரும் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு தெளிவடையணும். ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கிறது வெறுமனே ஆரிய ஆதிக்கம் மட்டும் இல்ல, நம்ம கூடவே சேர்ந்து வர்ற திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூடவே தமிழர்னு சொல்லிட்டு பேசிட்டே வந்து கொடதியில தட்டு தட்டி நம்மளை சாச்சிட்டு போற திராவிட அரசியலை நாம புரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரியான தெளிவான ஒரு ஒரு எழுத்தை இல்லை ஒரு படைப்பை வந்து நம்ம உள்வாங்கிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு ஊடகவியலானா எனக்கு வந்து சில அனுபவங்கள் இருக்கு. தமிழர்கள் மீது வந்து எனக்கு ஒரு பெரிய விமர்சனமாக நான் வந்து பொதுவாக வந்து வைக்கிறது உண்டு. தமிழர்களுக்கு இந்த ஊடகப்போர், கருத்தியல் போர் சார்ந்த அறிவு, இந்த வார்த்தை நான் சொல்றதுக்காக என் மேலே கோபட்டான் பரவாயில்ல, அதை நான் தெளிவாகவே சொல்றேன். தமிழர்களுக்கு துளியும் இந்த கருத்தியல் போர் குறித்த அறிவு துளியும் கிடையாது. இந்த கருத்தியல் போர் அறிவு குறித்த பார்வை இல்லாதனுடைய விளைவாகத்தான் வந்து தமிழ் இனம் வந்து மீண்டும் மீண்டும் தோல்வி செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஈழத்துல பக்கத்துல நம்ம 20 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற நம்ம பக்கத்துல இருக்கிற ஒரு இனத்தை நம்ம கண்ணு முடியாடியே கொண்டு குவிச்சாங்க. நம்ம இங்க வந்து வெறுமனே வந்து கூச்சல் போட்டுக்கிட்டு இருந்தோம், நம்ம மேல நெருப்பு வச்சுக்கிட்டு இருந்தோம், நம்ம இப்படிதான் போராடிக்கிட்டு இருந்தோம், நம்ம போராடிக்கிட்டு இருந்தோம். ஆனா நம்மளுடைய போராட்டம் வந்து வெளி உலகத்துக்கு தெரியல. ஏன் தெரியல? நம்ம கிட்ட களம் கிடையாது, நம்ம கிட்ட ஊடகம் கிடையாது, நம்ம கிட்ட ஒரு கருத்தியல் போரை ஊடகப் போரை நடத்துவதற்கான எந்த வாய்ப்புகளும் நம்மகிட்ட கிடையாது. ஏன்னா நமக்கு தான் ஊடகப் போர் பத்தின எந்த அறிவும் கிடையாதுல்ல. நமக்கு வந்து நம்ம திரும்ப திரும்ப வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, தினமலர் எங்களை திட்டி விட்டான், ஹிந்து எங்களை இழிவுபடுத்தி விட்டது, ஆனந்தனுடன் தமிழ் தரங்களை இழிவுபடுத்தி விட்டது, குமுதமும் அப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணிவிட்டு நீங்க கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டு இருப்பீங்களா இல்லையா? எந்த ஒரு சூழல்லையும் நீங்க வந்து அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கான ஒரு ஊடகத்தை நீங்க உருவாக்க மாட்டீங்க. அப்படி ஏதேனும் ஒரு ஊடகம் உருவானாலும் அது வந்து விலை போயிடும், ஆரியத்துக்கோ இந்தியத்துக்கோ திராவிடத்துக்கோ விலை போயிடும். இன்னைக்கு நான் வந்து ஒரு 12 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் ஒரு ஊடகத்தில் குப்பை கொட்டினவங்கிற அடிப்படையில் இந்த ஊடகத்துக்கு உள்ள இருக்கிற அரசியல் எல்லாமே வந்து எனக்கு ஓரளவுக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு ஊடகத்திலையும் வந்து இருக்கிறவங்க யாரு, அவங்க பின்புலம் என்ன, அவங்க ஏன் இந்த கட்டுரை எழுதுறாங்க, இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரியும். நீங்க வெளியில இருந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தமிழருங்கிற போர்வை இருப்பாங்க, ஆனா இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு பின்புலம் வந்து வேறவா இருக்கும், அவங்களுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கும், அந்த மோட்டிவ் விட்டு வரவே மாட்டாங்க. ஆனா பத்திரிகை அதிபர் வந்து யாராவது ஒருத்தர் இருப்பாரு, பெருவாக தமிழராக கூட இருப்பாரு. ஏன் அவ்வளவு எதுக்கு நம்மளுடைய தந்தி டிவி எடுக்கிறாங்க, பச்சை தமிழர் தான் அவங்களுடைய பின்புலத்தில் ஆரம்பிச்சு விட்டு தொலைக்காட்சி தான், அதுக்குள்ள ஒருத்தர் உட்கார்ந்துட்டு வந்து ஆட்ட காட்டிக்கிட்டு இருக்கியா, ஒரு தான் எந்த இடத்துல உள்ள உட்கார்ந்துட்டு என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இதுதான் வந்து கருத்தியல் போர். இந்த கருத்தியல் போர் கத்துக்கணும் அப்படிங்கிறது
பிடிக்காம பேசுங்க. இந்த கருத்தியல் போதை கத்துக்கணும் அப்படிங்கறது ஒரு வேண்டுகோளா நான் வச்சுக்கிறேன். இதுக்காக நீங்க வந்து தொடர் ஒரு பயிற்சி முகாம்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து தமிழர் அமைப்புகள் வந்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கான ஒரு ஆவணமா இந்த புத்தகத்தை நீங்க வச்சுக்கலாம். எப்படி வந்து எங்கெல்லாம் வந்து இந்த கருத்தியல் போர் நடத்தப்படணும், அது வந்து பல்வேறு தளமா வந்து செய்ய வேண்டும். வெறுமனே ஒரு ஊடகம் சார்ந்து மட்டும் இல்ல, ஒரு பத்திரிகை சார்ந்து மட்டும் இல்ல, வாய்ப்பு கிடைக்கிற எல்லா இடத்துலயுமே நீங்க வந்து அந்த போரை தெரியுமா. அப்போ ஒரு போர் செய்யணும் அப்படின்னா அந்த போருடைய நுணுக்கங்களை நீங்க கத்துக்கணும். ஏன்னா வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஈழத்துல வந்து புலிகள் வந்து மக்களுக்காக போராடினாங்க, மக்களுக்காக மாண்டாங்க. ஆனா அவங்க வெளியே வந்து எப்படி கட்டமைக்கப்பட்டாங்கன்னா ஒரு தீவிரவாதிகளாக கட்டமைக்கப்பட்டாங்க, ஒரு இனவெறியர்களாக கட்டமைக்கப்பட்டாங்க. இதை செஞ்சது என்னன்னா ஒரு ஊடகம். இந்த ஊடகம் நம்ம இப்போ தமிழ்நாட்டுடைய அரசியலை இல்லாதவருடைய என்னென்ன பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு பிறமொழியை சார்ந்தவர்கள், வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆங்கில மொழி ஊடகத்தை தான் தெரிஞ்சுக்குவாங்க. அப்படி ஆங்கில மொழி ஊடகங்கள் எதுவுமே வந்து தமிழர்களுக்கானதா இல்லை. இப்போ இந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தமிழர் விரோத போக்கோட தான் பத்திரிகை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்க அவங்க ஒருத்தவங்க வெளியில இருக்க ஒரு மராட்டியர் இல்லை ஒரு பீகாரி வந்து என்ன நடக்காங்க, ஈழத்துல மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டில் என்னதான் நடக்கிறதுன்னா தமிழ்நாட்டில் அமைதி நிலவுகிறதுன்னு அவன் தலைப்பு செய்தி போடும். அவன் படிக்கிறவன் வந்து இதை தான் படிப்பானே வெளியே, நம்ம இங்க உயிரை கொடுத்து நம்ம 17 பேர் தீ குடிச்சான் செத்தான், இதை பத்தின எந்த விஷயங்களும் வெளியே வெளியே வராது. ஆக இதை திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா இந்த ஊடகத்தை கத்துக்கணும் அப்படிங்கிறது, ஊடக போரை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. இது வந்து பல்வேறு தளமா இருக்கலாம். உங்களுக்கு சாதாரண ஒரு ஃபேஸ்புக், ஒரு வாட்ஸ்அப், ட்விட்டரு எந்த இதாகவும் இருக்கலாம். ஆனால் நீங்க உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும், இதை வந்து எப்படி நுணுக்கமா செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இந்த புத்தகங்களை படிக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். ரொம்ப நல்ல ஒரு இது. இப்போ நான் பெரியார் குறித்து வந்து ஒரு ஆரம்பகால ஒரு வாசகனா வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு ஒரு பிரமிப்பு இருக்கும்ல, என்னன்னா இவ்வளவு போராடிட்டாங்க, லட்சமாதம் போராடிட்டாங்க போல இருக்கிறது. அது எல்லாமே இந்த புத்தகத்துடைய இந்த ஒவ்வொரு அத்தியாயங்களும் படிக்கும் போது இவங்க இப்படி எல்லாம் ஏமாத்திருக்காங்க அப்படிங்கறது வந்து தெரிய வருது. அது வந்து ஒவ்வொரு பதிவுலயும் வந்து ஆதாரத்தோட வந்து தோழர் வந்து எளிமையாக வந்து விளக்கி இருக்காரு. ஒரு இடத்துல வந்து பெரியார் வந்து நாயக்கர் நாமம் சட்டம் பெரியாருடைய வாய்மொழியிலிருந்தே வந்து பதிவு பண்றார். பெரியார் வெளியிலிருந்து இவர் இவருடைய கருத்து உருவாக்கமா அதை வந்து தெரிவிக்கிறது இல்ல. பெரியார் என்னென்ன சொல்றாரு அது பக்கம் முதற்கொண்டு அவர் எங்க எழுதினாரு எல்லாத்தையுமே வந்து பெரியாருடைய பெரியாருடைய பார்வையிலிருந்து, பெரியாருடைய எழுத்திலிருந்து, பெரியாருடைய பேச்சிலிருந்து அதை அம்பலப்படுத்துறாரு. அது நம்ம பெரியாருடைய உழைப்பை வந்து அந்த ஒரு சாதி ஒழிப்பு சார்ந்த ஒரு விஷயத்தையோ பெண்ணடிமைக்கு எதிரான விஷயத்தையோ வந்து அதை குறைச்சி மதிப்பில்லை. அவர் பெரியாரை வந்து ஒட்டுமொத்தமா புறக்கணிக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆனா பெரியாருடைய மோட்டிவ் என்ன, ஏன் பெரியார் தமிழர் அப்படிங்கிற அடையாளத்தை மறுத்தார் அப்படிங்கிற கேள்வி வந்து நமக்கு எழ வேண்டியது அவசியம். அதுக்கான பதில் எல்லாத்தையும் இந்த புத்தகம் வச்சிருக்கு, புத்தகத்துல இருக்கு. ஒண்ணு நீங்க வந்து தமிழர்னு சொல்லுங்க, இல்லைன்னா இப்போ நான் வந்து என்ன எடுத்துக்கிட்டேங்கன்னா நான் வந்து ஒரு 3 தலைமுறையா வந்து என்னுடைய குடும்பம் வந்து மும்பையில இருந்தவங்க, நாங்கள் மும்பையில தான் இருந்தோம், நான் பிறந்தவங்கெல்லாம் மும்பை தான். ஆனா என்ன நீங்க வந்து கேட்டீங்கன்னா நீ யார் அப்படின்னு ஒரு மராட்டியர் என்ன கேட்டாருன்னா நான் தமிழர்னு சொல்றேன். இல்ல இங்க பாருங்க நீங்க உங்களை மராட்டியர் சொன்னா எனக்கு வந்து வருத்தமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ரெண்டு பேருக்கும் பொதுவா ஒரு பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு நான் வந்து அங்க ஏமாத்தல. இப்போ மும்பையில ஒருத்தர் வந்து ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு ஒரு தமிழர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு, அவர் வந்து தமிழர்கள் அடையாளத்தோட தான் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இதுதான் வந்து நேர்மையான அரசியல், இந்த திருட்டுத்தனம் இல்ல. திராவிடம் இங்க செஞ்சது அத்தனையுமே வந்து திருட்டுத்தனம் தான். இதை வந்து வெளிப்படையா சொல்றேன், நிறைய வந்து திராவிட நண்பர்கள் வந்திருப்பாங்க, வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, பாலம் என்ன செய்யறாங்க. எம்எல்ஏ வந்து பல பேருக்கு கோபம் என்னன்னா நான் வெறுமனே கருணாநிதி விமர்சிச்சு காட்டும் போடுறது இதெல்லாம் இல்ல, அதெல்லாம் வேற அரசியல். ஆனா உங்களுக்கு வந்து கோபம் என்னன்னா திராவிட அரசியல் இன்னைக்கு நான் வந்து திராவிடம் இது வந்து 2009 அப்புறம் தான் எங்களுக்கு இந்த ஒரு எண்ணமே வந்தது. அது வரைக்கும் நாங்களும் ஏமாளித்து மூலம் தான் நம்பிட்டு தான் இருந்தோம். 2009 அப்புறம் தான் இவங்க திருடுங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எங்களுக்கு உறுதியானது. எங்க இனம் வந்து அங்க சொத்து செத்து குஞ்சப்பா நீங்க வந்து போய் டெல்லியில போய் உட்காந்து பேசுறீங்களாட, அன்னைக்கு நாங்க முடிவு பண்ணோம் உங்களை நாங்க தகர்ப்போம். இந்த மண்ணுல எங்க தமிழ் தேசிய மண்ணுல உங்களை வந்து நாங்க மண்ணோட மண்ணாக மாறிப்போம் அப்படிங்கிற முடிவு பண்ணோம். அது யாராலும் சொல்லுதான், அது நீங்க வந்து உங்களுடைய அடையாளத்தோட இருங்க, தமிழர்கள் தங்களுடைய அடையாளத்தோட இருப்பாங்க. நாங்க வந்து உங்களை நம்பி இருந்தாலதான் நாங்க வந்து எங்க இனத்தை வந்து இழந்தோம். அது எவ்வளவு வேதனைக்குரிய தெரியுமா, இங்க வந்து ஒரு பக்கத்துல ரொம்ப பக்கத்துல
அதாவது அப்போ என்னுடைய மனைவி வந்து மாசமா இருந்தாங்க ஒரு 7 மாசம் என் பையன் வயித்துல இருந்தான் அப்ப நான் இணையத்துல ஒரு புகைப்படம் பார்த்தேன் ஒரு கர்ப்பிணி அம்மாவுடைய வயிறு கிழிஞ்சி அந்த குழந்தையோட கால் பாதம் வந்து வெளியே தொங்கிட்டு இருந்துச்சு எனக்கு பார்த்த நொடி வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதாயிட்டேன் ஓடி போய் என் பையன் மனைவியோட வயிறை தடவி பார்த்தேன் என் பையன் மீச்சுக்கிட்டு இருந்தான் அந்த குழந்தையோட இது வந்து எவ்வளவு எவ்வளவு இதா இருந்திருக்கும் அந்த குழந்தை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல ரொம்ப ரொம்ப வேதனைக்குரியதா நம்ம இந்த மாதிரியான நீங்க வந்து தமிழுக்காக போராடுறீங்க அப்படின்ற நடிப்பு வேலை எல்லாம் செய்யாதீங்க ஒண்ணு ஆரியர் மாதிரி பார்ப்பன மாதிரி நேரடியா எதிர்த்துருங்க இந்த எங்க கூடவே வந்துட்டு அவங்க நான் உங்களுக்காக போராடுறோம் நம்ம எல்லாம் தமிழர் தான் அப்படிங்கிற மாதிரியான வெட்டு இது இந்த நாடகங்கள்லாம் நடிக்காதீங்க அந்த தலைமுறை எல்லாம் போயிடுச்சு எங்க தாத்தம் பாட்டெல்லாம் உங்களுடைய ஏமாற்று கதைகள்லாம் நம்பி சீரழிஞ்சு நாட்டினாங்க இனத்தை இழந்துட்டா மிச்சம் இது இந்த தலைமுறை வந்து உங்களை தகர்க்கிறதுக்கான புதிய வேகத்தோட உயிர்ச்சிருக்கிற இந்த தலைமுறை அதை செஞ்சு காட்டும் நன்றி வணக்கம்